Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. In the channel mostly we have the photo edits, unboxing, reviews and drone related videos. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபோட்டோ எடிட் தான். அது வந்து நம்ம ரெண்டு ஆப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைட் ரூம் மொபைல் ஆப் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கலரை மட்டும் ஸ்டேபிளாக வச்சு மற்ற எல்லாத்தையுமே வந்து ஒரு சேச்சுரேஷன் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி பார்த்த போகிறோம். அந்த இமேஜ் அவுட் புட்டை எடுத்துகிட்டு போய் ஸ்னாப்சீட்டில் இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு எடிட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ஆப்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த ரெண்டு ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து லைட் ரூம் மொபைல் ஆப், இன்னொன்று ஸ்னாப்சீட். ரெண்டுமே ஃப்ரீ ஆப்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட் நான் லைட் ரூம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட் வந்து இங்கே அந்த ஆல்பம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நியூ ஐட்டம் கொடுத்துக்கோங்க. நியூ ஐட்டமில் ரெண்டு கேட்கும், ஆல்பம் அண்ட் ஃபோல்டர். ஆல்பம் கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக அது ஒரு டேட்டில் ஓப்பன் ஆகும். ஓகே, அது ஓப்பன் ஆனவுடனே ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணணும். இங்கே கீழே பாருங்கள், இந்த ஃபோல்டரில் ரெண்டு இருக்குது. ஒன்று ஃபோட்டோஸ் நீங்கள் இப்போது கேமராவில் எடுத்ததை யூஸ் பண்ணணுமா, எடுத்து யூஸ் பண்ணணுமா, இல்லைனா ஏற்கனவே இருக்கிறத யூஸ் பண்ணுமான்னு கேட்கும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஏற்கனவே இருக்க ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன். அப்போ நீங்கள் வந்து அந்த கேமரா ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவை அதில் அப்படியே ஆட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இதில் மூணு விஷயம் இருக்குது, டிவைஸ், ஆல் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ். நான் இதை ஃபைல்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைல்ஸில் நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு இப்போ எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேபியோட ட்ரெஸ் வந்து ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீல்டில் லைட் ரூம்லேருந்து எடிட் பண்ணிக்க போகிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு ஸ்னாப்சீடில் நான் மீதியை கன்வியூ பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த லைட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேசிக்காக பண்ண வேண்டியது ஹைலைட்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஷேடோஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன டீட்டெயில் வேணும், அண்ட் தென் ஒயிட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், பிளாக்ஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், இந்த செட்டிங்ஸ்க்கு இது போதும். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் டூலுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இங்கே மேலே இருக்க பாருங்கள் இந்த கலரிங், இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ரெட்டை தவிர மற்ற எல்லா கலரையுமே சூஸ் பண்ணி டிசேச்சுரேட் பண்ணும், அதாவது சேச்சுரேஷன் வேல்யூவை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணணும். ரெட்டை விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒன்று ஆரஞ்ச், இதை நான் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எல்லோ, இதையும் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இதை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபோட்டோவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீலுக்கு மாறிட்டே இருக்கும். இப்போதைக்கு இது வரைக்கும் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வயலட் அண்ட் ஃபைனலி பிங்க். இப்போ பாருங்கள், மோஸ்ட்லி ஃபோட்டோ ஃபுல்லாகவே டெசாச்சுரேட் ஆகிடுச்சு. டன் கொடுத்துட்டேன். இப்படி இருந்த இமேஜ் நம்ம இப்போ இப்படி மாற்றிருக்கோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரெட் ஃபீல் இருக்குது, சின்ன சின்ன டிண்ட் இருக்குது. பேபியோட ஃபேஸில், பின்னாடி இருக்க சேர்ஸு, அப்புறம் இந்த வால்லெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெட் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஸ்னாப்சீட்டில் போயிட்டு கன்வியூ பண்ணலாம். இப்போதைக்கு இதை சேவ் பண்ணிப்போம். சேவ் டு டிவைஸ் கொடுத்துட்டேன். இப்போ இது சேவ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்னாப்சீட்டில் ஓகே, டிஃபால்ட்டாகவே லைட் ரூமோட ஃபோல்டரில் இருக்கிறதுனால அது ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஃபோல்டரில் எது தேவையோ அந்த மாதிரி கொண்டு வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் சென்டர் ஒன் டூல்ஸஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனு ஓப்பன் ஆகுது. இதில் இப்போது ஃபஸ்ட் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஐக்கனோட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை சூஸ் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக எது இதுக்கு செட் ஆகும்னு பாருங்கள். பிரைட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இதை நான் இப்போதைக்கு சூஸ் பண்ணிட்டேன். பண்ணிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாக்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வியூ எடிட்ஸில் போயிட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷனில் சப்மெனுவில் ப்ரஷ் டூல் பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் இன் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ரெட் ஃபீல்ட் இருக்கோ அது மேலெலாம் ப்ரஷில் அப்ளை பண்ணுங்கள். ஈவன் இந்த பேபியோட ஃபேஸில் கூட அந்த ரெட் ஃபீல்ட் இருக்குது. இதை பண்ணும்போது ட்ரெஸ் கலரில் ஃபிங்கர் படாமல் பார்த்துக்கோங்க, அப்புறம் அதுலேயும் அப்ளை ஆகிடும். ஓகே, இப்போ ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ரஃபாகவே ஃபுல்லாக பண்ணிடுங்க. ஏன்னா அங்கங்கே நிறையா அந்த இடம் அந்த மாதிரி இருந்தது. உங்கள் ஃபோட்டோலேயும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இது அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபில் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இதுக்கு நான் அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்த இமேஜ் இப்படி அங்கங்கே இந்த ரெட் டின்ட்லாம் இருந்தது, இப்போ இல்லை. ஸோ இப்போ அந்த ட்ரெஸ் மட்டும் வந்திருக்கு. ஸோ இந்த இது ஓகே. நெக்ஸ்ட்டு அகைன் டூல் செக்ஷன் போகிறேன். டூல் செக்ஷன் போயிட்டு விண்டேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கலர் டின்ட்டோடு இருக்குது. இதில் வந்து ஃபைனல் 1/12 ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீல்டில் இருக்குது. இதை நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்தீங்கன்னா இப்போது இந்த அளவுக்கு ஒரு விக்னைட் ஃபீல் வந்திருக்கு. இது இதில் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி ஸ்டாக்ஸ் இமேஜ் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஓவராலாகவே நல்லா தான் இருக்குது. லைட்டாக நம்ம வந்து இன்டோரில் மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணிப்போம். ஸோ இந்த ஃபீல்டிலேருந்து கொஞ்சம் இந்த ஃபீலுக்கு மாறும். ஸோ அகைன் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வியூ எடிட்ஸில் விண்டேஜில் போயிட்டு ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஜூம் இன் பண்ணிவிட்டு பேபியை தவிர ஃபுல் சரௌண்டிங்கும் ப்ரஷ் நான் அப்ளை பண்ணுறேன். ஜூம் இன் பண்ணிவிட்டு விண்டேஜ் 0 வச்சு பேபி மேலே அப்ளை ஆகிருக்கிறத ரிவீல் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விண்டேஜ் ஃபீல் வந்து இன்டோருக்கு மட்டும் வந்திருக்கு, உள்ளுக்குள்ளே அந்த ஹாலுக்கு மட்டும் அப்ளை ஆயிருக்கு. அண்ட் தென் அகைன் டூல் செக்ஷன் போகிறேன். கர்வ்ஸில் சாஃப்ட் கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் சாஃப்ட் கான்ட்ராஸ்டில் தான் கொஞ்சம் மைல்டாக இருக்குது, மற்றது ஹார்ட் கான்ட்ராஸ்ட் ரொம்ப டார்க்காக இருக்குது. அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இது எஸ் ஃபார்மில் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் கர்வ்ஸை, ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக வரும். இப்போ இந்த ஃபீல் வந்திருக்கு, இதை அப்ளை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ அகைன் டூல் செக்ஷனில் போய்ட்டு டியூன் இமேஜில் லைட்டாக ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வர்றதுக்காக பண்ண போகிறேன். இதுக்கு ஷேடோஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹைலைட்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஆனால் உங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம லைட் ரூம்லேருந்து கொண்டு வந்தது இது, இப்போது இப்படி ஒரு ஃபீல் வந்திருக்கு. அண்ட் அகைன் டூல் செக்ஷன் போயிட்டு விக்னிட் எடுத்துக்கிறேன், மைல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அவுட்புட். இப்போ இந்த இமேஜை நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனல் இமேஜ் தான். இன்புட்டில் பார்த்துருப்பீங்க ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. இதில் வந்து இந்த பேபி போட்டிருக்க ரெட் ட்ரெஸ் மட்டும் வித் ஹை கான்ட்ராஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்ம வந்து இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் இமேஜை பண்ணிட்டு
உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃப்யூச்சரில் போடுற எடிட்ஸ் வீடியோ, அன்பாக்ஸ் வீடியோ, டெக் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.